வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த வலைவலிக்கு நீங்க புதிய நபர் அப்படின்னா, இந்த வலைவலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீங்க. சரி, இன்னைக்கான காணொலியை நம்ம எதை கொடுத்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன காமிக்ஸ் கதை குறித்து நம்ம பேச போறோம். குறிப்பா ஹெல்பாயோடைய ஒரு கதை குறித்து நம்ம பேச போறோம். ஸோ உங்களுக்கு ஹெல்பாயோடைய கதை பிடிக்கும் அப்படின்னா, குறிப்பா இது ஒரு சின்ன கதை தான், பிடிக்கும் அப்படின்னா தொடர்ந்து காணொலிகளை வாங்க, நாம கதை பேசலாம். ஹெல்பாய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பொதுவா எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இருந்தாலும் இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு புதிய நபராக நீங்க இருந்தீங்கன்னா, இந்த கதாபாத்திரமானது நரகத்திலிருந்து வந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் பொதுவா செயலாற்றக்கூடிய இடம் அப்படிங்கிறது பியூரோ ஃபார் பரானார்மல் ரிசர்ச் அண்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிபிஆர்டி அப்படிங்கிற அமைப்பு கீழே செயல்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. குறிப்பா எப்படின்னா, அமானுஷ்யமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்றது, ரெண்டாவது அது சார்ந்த விஷயங்கள்ல வரக்கூடிய எதிர்ப்புகள் அல்லது பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற ஒரு பணியகம் மாதிரியானது தான் வந்து இந்த அமைப்பு. இதுலதான் வந்து நம்ம ஹெல்பாய் வந்து வேலை செய்வான். ஏன்னா அந்த அமைப்பை உருவாக்கினவர் தான் வந்து ஹெல்பாயை வந்து தன்னுடைய பையனை வந்து வளர்த்துவார். சரி, இந்த நிலையில நம்ம ஹெல்பாய் வந்து நிறைய சின்ன சின்ன சாகசங்களும் பண்ணியிருக்கிறோம் அங்கங்க வரக்கூடிய பிரச்சனைக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாகசம் தான் வந்து இந்த கதை. இது வந்து ஒரு பூதத்தன்மையில் இருக்கக்கூடிய சூனியக்காரியை பத்தின ஒரு கதையா வந்து இது அடையாளப்படுத்தப்படும். இதுல நம்ம ஹெல்பாயுடைய பங்கு பெருசா எதுவும் இருக்காது, ஆனா கதையா நம்ம படிச்சு பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். ஸோ அந்த கதை தான் நம்ம பேச போறோம். பேசுவோமா? 1963 வருஷம் நார்வேவில் ஒரு மலைப்பாங்கான இடம், நல்லா பாறைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாங்கான இடம். அந்த இடத்துல ஒரு தனியான ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு தான் நம்ம ஹெல்பாய் வந்து கதவு திறந்து உள்ளுக்குள்ள வரான். உள்ளுக்குள்ள ஒரு வயதான பெண்மணி இருக்கிறாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே விகாரமா, ரொம்ப அசிங்கமா இருக்கிறாங்க. அவங்க ஒரு போதம் மாதிரியே இருக்கிறாங்க. இப்படி நம்ம ஹெல்பாய் உள்ளுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த பெண்மணி கேக்குறாங்க, ஹெல்பாய் என்ன கொல்றதுக்காக வந்திருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹெல்பாய் இப்படி பதில் சொல்றான், ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் ஏன் அப்படி ஒருவேளை இருக்கலாம்னு சொல்றான் அப்படின்னா, குறிப்பா யார் குற்றவாளியோ அவங்களதான் இந்த ஹெல்பாய் வந்து தடுத்து நிறுத்தவும் கொல்லவும் முயல்வான். குறிப்பா மனிதர்களோட அவன் வாழ்ந்ததுனால நல்ல பண்புடைய ஒருத்தனா தான் இருப்பான். குறிப்பா இவனே பாக்குறதுக்கு விகாரமா இருக்கக்கூடியவன், ஆனா இவனுக்குள்ள நல்ல பண்புகள் இருக்குது. அதனால ஒரு நபரை உருவத்தை வச்சோ அவருக்கு வழங்கப்படுற பேரை வச்சோ ஒரு ஆளை இவன் எடை போட மாட்டான். ஏன்னா தானே விகாரமானவன், ஆனா தனக்குள்ள நல்ல பண்புகள் இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால உண்மையிலேயே குற்றவாளி யார் அப்படிங்கிறத தீர ஆராய்ஞ்சுதான் அவன் முடிவெடுப்பான். அதனாலதான் நீயும் குற்றவாளியா இருந்தீன்னா உன்னையும் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துலதான் ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு அவன் பதில் சொல்றான். குறிப்பா அவன் எதுக்காக இங்க வந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மலையை ஒட்டி ஒரு சின்ன நகரம் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மலைப்பகுதியில ரொம்ப மோசமா கொல்லப்படுறாங்க. யாரால் அப்படின்னா பூதங்களால் அப்படின்னு அடையாளப்படுத்தும். இந்த பூதங்களை தடுக்கிறதுக்காக தான் ஹெல்பாய் அந்த நகர மக்களால இங்க அழைத்து வரப்பட்டிருக்கிறான். சோ இந்த விஷயத்துல தகவல் தெரிஞ்ச நபரா இருக்கக்கூடியது இவதான் அப்படின்னு சொல்லிதான் இவகிட்ட அந்த மக்கள் வந்து இவனை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இவ அந்த பூதங்களோட சேர்ந்துகிட்டு அந்த கொலையை செய்யலாம் அப்படின்னு கூட அந்த மக்கள் நம்புறாங்க. ஏன்னா இவ்வளவு பூதம் மாதிரி தானே இருக்கிறா. அதனால அதனாலதான் என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரடியா இங்க வந்துக்கிறாப்ல ஹெல்பாய். இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அந்த பெண்மணி தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறா. குறிப்பா அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நம்ம ஹெல்பாயை குறித்து கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் அதாவது இவன் என்னாரு, என்ன மாதிரி வந்தவன் அப்படிங்கறத குறித்துலாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பிறந்ததுல இருந்தே இந்த இடத்த விட்டு அவ போகாதவளாவும் இருக்கிறா அப்படிங்கறதும் அடையாளப்படுத்தப்படுது. அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரகசியங்கள் மர்மங்கள் எல்லாமே அவளுக்கு அத்துப்படி. இந்த இடத்துல அந்த பெண்மணி நம்ம ஹெல்பாயை பார்த்து அந்த ஊர் மக்கள் ஒன்ன ஏங்கட்ட அனுப்பிக்கிறாங்க அப்படிதானே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹெல்பாய், ஆமா ஆனா என்னை ஏன் உங்ககிட்ட அனுப்புனாங்க அப்படிங்கறதுக்கு நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹெல்பாய். இதை கேட்ட உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்மணி ஒருத்தி குழந்தைகள் இல்லாம ரொம்பவுமே ஒரு மன வருத்தத்திலையும் மன அழுத்தத்திலையும் இருந்தா. அவளுக்கு குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படிங்கறது ஆசை. அதன் காரணமா ஒரு சூனியக்காரியை தேடி கண்டுபிடிக்கிறார். அந்த சூனியக்காரி கிட்ட இரண்டு பூக்களை இவ வாங்குற. அதுல ஒரு பூ ரொம்பவுமே அழகான பூ, ஒரு பூ வந்து ரொம்ப அவலட்சணமான விகாரமான பூ. அந்த சூனியக்காரி என்ன சொல்ற அப்படின்னா, இந்த பூவுல இந்த அழகான பூவை மட்டும் சாப்பிடு, இந்த அசிகானமான பூவை வந்து சாப்பிடாத, இந்த அழகான பூவை சாப்பிட்டினாவே நீ போதும் குழந்தை பெற்றுக்குவ அப்படின்னு அந்த சூனியக்காரி அறிவுரை சொல்லி அனுப்புறாங்க. அதன்படியாக இந்த பெண்மணி வீட்டுக்கு வரா, அந்த பூவை சாப்பிடுறா. கொஞ்ச காலத்துல அழகான பெண் குழந்தை ஒண்ணு அவளுக்கு பிறகுது. இது அவளுக்கு நிறைவான ஒன்னா இருந்திருக்கணும். ஆனா அவ என்ன நினைக்கிறா அப்படின்னா, தன்னுடைய கணவனுக்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்று கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறா. அதன்படியாக அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த அசிங்கமான பூவையும் சாப்பிட்டுறா. ஆனா அவளுக்கு பிறக்கக்கூடியது ஒரு அசிங்கமான போத மாதிரியான ஒரு பெண் குழந்தை. இந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு இப்ப இரண்டு குழந்தைகள் இருக்கு, ஒரு அழகான பெண் குழந்தை மற்றும்
அசிங்கமான பெண் குழந்தை. ஸோ இந்த இடத்துல இரண்டு குழந்தைகளையுமே அந்த அம்மா வளர்த்துறாங்க. குறிப்பா அந்த இரண்டு குழந்தைகளும், அதாவது அக்கா தங்கை ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பாசமா வந்து வளர்றாங்க. அழகானவ அக்கா, அசிங்கமானவ தங்கை. சோ இந்த இடத்துல காலங்கள் போகுது, இவங்க ரொம்ப பெரியவங்கள ஆயிடுறாங்க. ஒரு நாள் கிறிஸ்துமஸ் இரவு அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு வெளியில பயங்கரமான சத்தம், கரடுமுரடான சத்தம் கேக்குது. இது இவங்க ரெண்டு பேருக்கும் பயத்தை தருது. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய அம்மா வந்து இந்த இரண்டு குழந்தைகளுக்கு, அதாவது ரெண்டு அக்கா தங்கைக்கும் வந்து இப்படி விளக்கம் சொல்ற, வெளியில பூதங்கள் வந்திருக்கு, அவைகள் அவைகளுடைய கிறிஸ்துமஸ கொண்டாடுது, அவைகளை நம்ம தொல்ல பண்ணலாம், எந்த சிக்கலும் கிடையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்ற. இருந்தாலும் கூட இந்த அக்கா தங்கைகள்ல தங்கை விகாரமானவ இல்லையா, அவளுக்கு அது புடியல, அந்த பூதங்களை தாக்க போகணும் அப்படின்னு அவ பிரியப்படுறா. அதனால அவ வெளியேறி போறா. அப்ப அவளுடைய அழகான சகோதரி தடுக்கிறா போகாத அப்படின்ட்டு. இருந்தாலும் அதையும் கேட்காம இவ வெளியில போய் அந்த பூதங்களுக்கு எதிராக சண்டை போடுற. அவ ஏன் அப்படி பண்ற அப்படிங்கறதுக்கு எந்த காரணமும் நம்மளால சொல்ல முடியாது. ஒருவேளை இப்படி இருக்கலாம், குறிப்பா அந்த பூதங்களுடைய பண்பு, அவர்களுடைய விகாரம், அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மோசமான விஷயங்களையும் விகாரமான தன்மையும் அடையாளப்படுத்துதோ என்னமோ. ஸோ அதனால போய் அவ தாக்குறா அப்படிங்கிற மாதிரி இங்க அடையாளப்படுத்தப்படும். ஸோ அதன் அடிப்படையிலே இவ போய் தாக்குறா. இப்பெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, இவ ரொம்ப மோசமா அந்த பூதங்களை தாக்கி வீழ்த்துறா. ஆனா வீட்டுக்குள்ள இருந்தா இல்லையா அந்த அழகான சகோதரி, தன்னுடைய தங்கைக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மெல்ல சாளரத்தின் வழியாக எட்டி பாக்குறான். அந்த நேரத்துல அங்க இருந்த ஒரு பூதம் அழகான சகோதரியுடைய தலைய வெட்டிடுது. வெட்டிட்டு அவ தலை இருந்த இடத்துல ஒரு பசுமாட்டோடைய தலையை வெட்டி வச்சிருது. அதனால அந்த அழகான சகோதரி பசுமாடா மாறிடுறா. அந்த பூதங்கள் அங்கிருந்து அவைகளுடைய உலகத்துக்கு போயிடுதுன்னு, குறிப்பா அந்த அழகான சகோதரியுடைய தலையுமே எடுத்துக்கிட்டு போயிருதுங்க. இதனால அதிகம் கோபமடைகிற அந்த விகாரமான தங்கச்சி என்ன பண்ற அப்படின்னா, ஒரு மரக்கரண்டி எடுத்துக்கிட்டு ஆட்டு மேல ஏறிக்கிட்டு அந்த பூதங்களுடைய உலகத்துக்கு போய் சண்டை போட ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த இடத்துலதான் நம்ம ஹெல்பாய் வந்து குறிக்கிடுறாரு. அந்த கதையின்படி அந்த விகாரமான தங்கச்சி தன்னுடைய அக்காவுடைய தலையை மீட்டுட்டு வந்து மீண்டும் தன்னுடைய அக்கா, அதாவது மாடா இருக்கக்கூடிய தன்னுடைய அக்காவை ஒரு பெண்ணா மாத்தி ஒரு அழகான இளவரசனை கட்டி வச்சா தானே கதை, இந்த கதை எனக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு நம்ம ஹெல்பாய். அப்ப அந்த விகாரமான சூனியக்காரி சொல்றா, அதாவது அது பழம் கதை மட்டும்தான், ஆனா உண்மையில அந்த அக்காக்காரி மாடாவே தான் இருந்தா, அவளுடைய எலும்பு கூடுபார் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டோட எலும்பு கூட காட்டுறா இந்த விகாரமான சூனியக்காரி. தொடர்ந்து அவ சொல்றா, அந்த அவலட்சணமான தங்கை இருந்தா இல்லையா பூதம் மாதிரி, அவ அந்த உலகத்துக்கு போனா இல்லையா, அவ அக்காவுடைய தலையை மீட்டுட்டு வந்தா, அது பாரு இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அலமாரியில அந்த தலையை காட்டுறா. குறிப்பா அந்த தலையானது இப்ப எலும்பு கூட மாறிடுச்சு, அதுல அழகான பூக்கள் பூத்திருக்குது. அந்த பூவை காட்டி இந்த சூனிக்காரி சொல்றா, யாராவது குழந்தை இல்லை அப்படின்னு வந்து கேட்டா இந்த பூக்களை தான் நான் பறித்து கொடுக்க போறேன், அவங்களுக்கு அழகான பெண் குழந்தைகள் பிறக்க போகுது அப்படிங்கிற, அதாவது பூதம் மாதிரியான பெண் குழந்தை பிறக்க போறது இல்லை அப்படின்னு அவ அடையாளப்படுத்திட்டு அவ தொடர்ந்து சொல்றா, இங்க கொலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பூதங்களை நீ தடுக்க விரும்புற, அது எனக்கு தெரியும், அந்த பூதங்கள் எந்த வழியா வந்து இந்த உலகத்துக்கு வருது அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால அந்த குகையை நான் அடையாளப்படுத்துறேன், நீ விடியறதுக்குள்ள அந்த குகை வாசல்ல போய் நின்னுக்க, குறிப்பா இந்த மரக்கரணிய கையில வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு மரக்கரண்டிய கையில கொடுக்குறா. குறிப்பா அந்த மரக்கரண்டி தான் இந்த விகாரமான தங்கை அந்த பூதங்களுடைய உலகத்துல போய் பூதங்களை கொண்டு அந்த தலையை மீட்டு வந்த காரணமா இருந்த மரக்கரண்டி. சோ இந்த மரக்கரண்டிய பார்த்தா அந்த பூதங்கள் அந்த குகைய நெருங்கி வர பயப்படும், அதனால தயங்கி நிக்குங்க. அந்த நேரத்துல விடிய ஆரம்பிச்சிடும், கதிரவன் வந்துருவான், கதிரவ வெளிச்சம் பட்டா பூதங்கள் எல்லாம் கல்லா மாறிடும் அப்படின்னு இந்த விகாரமான சூனியக்காரி சொல்லி அனுப்புறா. அதன்படியாக நம்ம ஹெல்பாயும் அந்த மரக்கரணியோட போய் அந்த பூதங்கள் உள்ள நுழைஞ்சு போறதுக்கான அந்த குகையின் வாயில நின்னுக்கிறாரு. விடிஞ்சிருது, பூதங்கள் வருது, இவர் மரக்கரணியோடு நிக்கிறத பார்த்த உடனே பூதங்கள் தயங்கி நிக்குது, கதிரவன் வரான், எல்லா பூதங்களும் கல்லா மாறிடுது. சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா இந்த விகாரமான சூனியக்காரி தான் அந்த விகாரமான தங்கச்சி, அவ இவ்வளவு காலமா இங்க இருக்கிறா அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அவளுடைய அந்த கதை தான் பழங்கதையா சொல்லப்படுது அப்படிங்கறதையும் நாம புரிஞ்சுக்கணும். மேலும் அந்த மண்டையோட்டில் எப்படி அழகான பூக்கள் பூத்தது அப்படின்னா, ஏன்னா அவ அழகான பூவால பிறந்தவ, அதனால அவ இறந்து போன பின்னாடி அவ தலையில இருந்து அழகான பூக்கள் பூத்திருக்கு அப்படிங்கறத நாம பொருள்படுது. சரி, இந்த கதை எப்படி இருந்தது அப்படிங்கறத குறித்து உங்களுடைய கருத்தை கருத்துப்படிகள் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு வேணும்னா இந்த வலையிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து மீண்டும் ஒரு சுவையான காணொலி உங்களை சந்திக்க வரேன். அதுவரை நன்றி, வணக்கம்.